ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் டிஎஸ் சச்சினன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது கூலான மூன்று ரிடில்கள். இந்த மூன்றும் உங்களை பயமுறுத்தலாம், அல்லது பண்பெண்ணலாம், அல்லது உங்களுக்கு ஏது ஒரு சர்வைவல் ஸ்கில்லை சொல்லித்தரலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் அடிபட்டு நொந்து நூடில்ஸான ராமச்சந்திரனை ஒரு பைத்தியக்காரன் கிட்னாப் பண்ணிட்டான். கடத்தின மட்டுமில்லாம ஒரு பங்கர் ஒன்றுக்கு அடைச்சி விட்டுட்டு அந்த பங்கரை விட்டு வெளியில போக மூன்று ஏணியையும் வச்சிருக்கான். அந்த மூன்று ஏணிக்கு மேல மூன்று ஆபத்துகளையும் வச்சிருக்கான். இப்ப இந்த இடத்தை விட்டு போகணும்டா இந்த மூன்று ஏணியில எதுல இருந்தாலும் ஏறி போகலாம். ஆனா வீட்டை போக முதல் இந்த மூன்று ஆபத்துக்கள்ல ஏதாவது ஒன்றை சந்திச்சுட்டு தான் போக வேணும் என்று சொல்லி போட்டு அவன் வீட்டை போட்டான். முதலாவது ஏணியில ஒரு கொடிய விஷமுள்ள பாம்பு மேல இருக்கு, அதை கடந்தா தான் போகலாம். இரண்டாவது ஏணியில ஒரு டேங்க்ல தண்ணி கொதிச்சு கொண்டிருக்குது. மூன்றாவது ஏணிக்கு மேல ஒரு சிங்கம் பசியோட இடைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த சவாலை வெற்றி கொள்ளணுமெண்டா ராமச்சந்திரன் எந்த ஏணியில இருக்கிறனும். வாழ்க்கையில் அடிபட்டு நொந்து போன ராமச்சந்திரனுக்கு உதவ உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு. எந்த ஏணியில இருக்கிறனும் கொமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு உங்களுக்கான கால அவகாசம் 10 வினாடிகள் இப்போது தொடங்குகிறது. இங்க இரண்டாவது ஏணிதான் பாதுகாப்பானது. அந்த டேங்கில தண்ணி கொதிநிலையில தான் கொதிக்குது என்று சொல்லி இருக்கிறோம். ஆக கொதிநிலையில கொதிக்கிற தண்ணி ஆவியாகி கொண்டிருக்கும். கொஞ்ச நேரத்துல தண்ணி முழுக்க ஆவியாகிடும். ஆக ராமச்சந்திரன் அந்த வழியில தான் தப்பிக்கணும். தப்பிக்கிறது கஷ்டமண்டு நினைச்ச ராமச்சந்திரன் கஷ்டப்பட்டு ஒரு வழியை கண்டுபிடிச்சவன். அதே மாதிரி வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கும். நாங்கள் எங்களோட அறிவை கொண்டு அதை கண்டுபிடிக்கணும். இரண்டாவது புதிர். ஒரு கருத்தொழிற்பாட்டு மூலகத்திலிருந்து வந்த கதிர்வீச்சு சில உயிரினங்களின் டிஎன்ஏ மாத்தி அவற்றை விசித்திரமான சில உயிரினங்களாக மாத்திட்டு. அதில முதலாவது சுறாண்ட தலையும் ஒட்டுக்கிளின்ற உடம்பு கொண்ட உயிரினம். இரண்டாவது ஒரு கரட்டி ஊனாண்ட தலையும் வாலில்லாத குரங்கு ஏப்சின்ற உடம்பு கொண்ட உயிரினம். மூன்றாவது யானைந்த தலையும் புலின்ற உடலும் கொண்ட இராட்சச மிருகம். இப்ப நான் உங்களுக்கு தரப்போற சவால் என்னண்டா, நான் மேல சொன்ன அந்த விசித்திரமான விலங்குகளோட நீங்க ஒரு மேடையில 2 நிமிஷம் கண்டுபிடிக்கணும். இந்த பயிற்றுக்கு இந்த மூன்று உயிரினங்கள்ல ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணலாம். அதை செலக்ட் பண்ண 10 செகண்ட்கள் கால அவகாசம் உங்களுக்கு. இங்க புத்திசாலியா இருந்தா சுறாண்ட தலையும் வெட்டுக்கிளின்ற உடலும் கொண்ட உயிரினத்தோடு தான் பயிர் பண்ற முடிவு எடுப்பீங்க. ஏனண்டா சண்டை தரையில நடக்க போகுது என்று சொல்லி இருக்கிறான். இங்க சுறாண்ட தலைன்றதால தரையில சுறா உயிர் பிழைக்காது. தரையில அதால சுவாசிக்க முடியாது. உங்களோட சண்டை பிடிக்க வர முதலே அது செத்து போயிடும். ஆக நீங்க அன்ன போஸ்ட்ல வின் பண்ணலாம். இப்ப மூன்றாவது புதிர். நீங்கள் ஒரு நாள் காட்டுக்கு கேம்பிங் போறீங்க. ஒரு அடர்ந்த காடு, தனியாத்தான் போறீங்க. போய்கொண்டிருக்கேக்க நடுக்காட்டுக்க போயிட்டீங்க. திடீரென்று உங்களுக்கு பின்னால ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னென்னு திரும்பி பாக்குறீங்க, ஒரு பெரிய காண்டாமிருகம் உங்களை பார்த்துட்டு நிக்குது. இப்ப அந்த காண்டாமிருகத்திட்ட இருந்து தப்பிக்க என்ன செய்வீங்க? உங்களுக்கு மூன்று ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதுல எதை தெரிவு செய்வீங்க? முதலாவது ஆப்ஷன், அந்த காண்டாமிருகத்துக்கு முன்னால நின்று பயங்கரமா சத்தம் போடுறது. இரண்டாவது ஆப்ஷன், பக்கத்தில் இருக்கிற புதருக்குள்ள மறைஞ்சு அது போகும் மட்டும் காத்திருக்கிறது. மூன்றாவது ஆப்ஷன், அந்த காண்டாமிருகத்தை விட்டு விலத்தி தூர ஓடுறது. இந்த மூன்று ஆப்ஷன்ல உடனடியாக நீங்க என்ன செய்வீங்க? முடிவெடுக்க 10 வினாடிகள் உங்களுக்கு. காண்டாமிருகத்துக்கு முன்னால நின்று சத்தம் போட்டா நீங்களே உங்களோட உயிரை அதுகிட்ட கொடுக்கறதுக்கு சமம். அதே போல அதை விட்டு விலத்தி ஓடினாலும் அது உங்களை துரத்தி தாக்கும். இஞ்ச உங்களோட உயிரை காப்பாத்தணுமெண்டா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு புதருக்குள்ள மறைஞ்சு அது போகும் மட்டும் காத்திருக்கணும்.
ஏனெண்டா காண்டா மிருகத்துக்கு கூர்மையான பார்வை திறன் குறைவு. அதால நீங்க புதருக்குள்ள மறைஞ்சிருந்தா அதால கண்டுபிடிக்க முடியாது. நீங்க இலகுவாக உயிர் பிழைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களை நிச்சயமா இம்ப்ரெஸ் பண்ணி இருக்கும் என்று நான் நம்புறேன். இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மிஸ்டர் டிஎஸ் சார் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இட்ஸ் மீ டிஎஸ் சார் சைனிங் அவுட்.